விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து 1000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையை உடனடியாக வழங்கும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே காத்திருக்கப் போவதாகவும், உதவித் தொகை வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு செல்வோம் என்றும் அவர்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊராட்சிகளில் 4 மணி நேரம் 100 நாள் வேலை அளித்து முழு ஊதியமாக 319 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் AAY கார்டு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் டோலி கட்டி மாற்றுத்திறனாளிகளை தூக்கி வந்தும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தினர். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த 100-க்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் குவிந்தனர். இதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததுடன் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் கேட்டை பூட்டி வைத்ததால் அதன் முன்பு தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இணைப்பு சக்கர வாகனங்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100-க்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாகனங்களுடன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்தது போல் மாதம் 35 கிலோ அரிசி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மாற்றுத்திறனாளிகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்க சென்ற போது போலீசார் வேலி அமைத்து தடுத்ததால் அவர்களுடன் மாற்றுத்திறனாளிகள் வாக்குவாதம் செய்ததுடன் வேலியை தகர்க்க முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு உருவானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.